மெர்சல் படத்தில் என்னங்க தப்பு இருக்குது பிஜேபியினுடைய மாநில தலைவர் அதில் இருக்கக்கூடிய சில வசனங்களை நீக்கணும்னு சொல்கிறாங்க அதில் ஏதாவது நியாயம் இருக்கா இவங்க கடந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மத்திய அரசாங்கத்தை விமர்சித்ததே இல்லையா இல்லை அப்படி விமர்சித்த படங்களே வந்தது இல்லையா பாடல்கள் வந்தது இல்லையா அல்லது கலைப்படைப்புகள் வந்தது இல்லையா இவங்க இவங்க பயன்படுத்தின ஐடி செல்லெல்லாம் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போடுறது இல்லையா கலையினுடைய பல்வேறு வடிவங்களில் ஒன்றுதானே சினிமா அதில் வர்ற ஒரு விமர்சனத்துக்கு ஏன் இப்படி பதட்டப்படணும் அவங்க ஜிஎஸ்டி போது ஜிஎஸ்டினாலே இல்லை அப்படின்லாம் போட்டாங்க இப்போ ஜிஎஸ்டினா ஏன் பதறாங்க பிஜேபி இல்லை அப்படின்னு மக்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஏன் நீங்கள் வச்சுக்கிறீங்க நம்முடைய மருத்துவத்துறை எந்தவித முன்னேற்றத்திற்கும் அவசியமில்லாத முழுமை பெற்ற ஒரு துறையாக இருக்கா அது அரசு மருத்துவம் என்பது பொது மருத்துவம் என்பது அப்படி தான் இருக்கா இப்போ நம்ம வந்து டெங்குல நம்ம இப்போ பாதிக்கிற போது நம்ம என்ன நிலைமையை எதிர்கொள்கிறோம் எத்தனை உயிர்கள் போயிருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உயிர் போச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய துயரத்தை உருவாக்கும் நீங்கள் யோகி ஆதித்யநாத் பற்றியான விமர்சனம் மட்டும் அது உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை உருவாக்கப்படாத மருத்துவ கட்டமைப்பின் மீதான ஒரு விமர்சனம் தானே அது நீங்கள் அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தை செத்து போச்சுங்கிறது ஒரு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாதா பத்தொம்பது வருஷம் அந்த தொகுதியினுடைய எம்பியாக அவர் இருந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் விமர்சிக்காமல் இருக்க முடியுமா அமைதியில் போய் அமித்ஷா என்ன பேசினார் ராகுல் காந்தி பதிமூணு வருஷமாக எம்பியாக இருக்கார் ஒன்றுமே அடக்கலைன்னு விமர்சிக்கலையா கேரளாவில் மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் அமித்ஷா உட்பட மாநில முதலமைச்சர்கள் உட்பட நடைபயணம் போகிறீங்களே அந்த மாநில அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது உங்களுடைய விரும்பி அந்த விமர்சனத்தை தடுத்துருங்க நிறுத்துருங்க என்று சொல்வது ஒரு 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 என்ன விதமான அணுகுமுறை ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறதா நாடு நீங்கள் அமித்ஷா பையனோட ஊழல் குற்றச்சாட்டுக்களை விமர்சிக்க கூடாதுன்னு நீங்கள் பத்திரிகைகளுக்கு தடை போடுறீங்க உங்களை பற்றி ஏதாவது எழுதுனா எக்கடா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியரை நீங்கள் நீக்க சொல்கிறீங்க என்டிடிவியை முடக்கிறீங்க பங்கார லட்சுமண ஊழலை வெளிக்கொண்டு வந்த தெகல்காவை கிட்டத்தட்ட முடக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போனீங்க என்ன நடக்குது இது ஒரு ஜனநாயக நாடு என்பதையே ஏற்றுக்க மாட்டீங்களா இவங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கங்கிறத தமிழக மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது இப்படி இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தன் கையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறையாக இருக்கட்டும் அல்லது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் அல்லது வேறு சில துறைகளாக சிபிஐயாக இருக்கட்டும் இவற்றை வைத்துக்கொண்டு மிரட்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்தில் பிஜேபி வாழ்க அமித்ஷா வாழ்க நரேந்திர மோடி வாழ்க தமிழிசை அவர்கள் வாழ்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லணுமா நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தவங்களில் ஒருத்தர் அமர்த்தியாசன் அமத்தியாசன் மன்மோகன் சிங்கை விமர்சிக்கிற போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த அவரை நாளந்தா பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பில் இருந்து நீங்கள் நீக்கிட்டீங்க அதெல்லாம் போகட்டும் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் அவர் பசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது குஜராத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த இடத்துலலாம் பீப் போட்டு விட்டீங்க குஜராத்துங்கிறதும் பசுங்கிறதும் பீப் போடுற வார்த்தையா என்ன இது இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது ஒரு சினிமாவை கூட உங்கள் நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும் ஒரு பாடல் ஆசிரியன் அப்படி தான் இருக்கணும் ஒரு நாடகம் அப்படி தான் நடக்கணும் தெருவில் போகிறவன் இப்படி தான் பேசணும் பத்திரிகை இப்படி தான் நடத்தணும் என்று நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்திருந்தவங்க நினச்சிருந்தா நீங்கள் வந்திருக்க முடியுமா நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் அன்றைக்கும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எப்படி விமர்சித்தார் மௌன்மோகன் சிங்குன்னு விமர்சித்தார் அவர் வந்து பேசாதவர் அப்படின்னு சொன்னார் இதுவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தவே இல்லை பாரதி சொன்ன இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வடவாசம்னு சொன்னான் நீங்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி சம்பந்தமா சொல்றதுக்கு உங்களுக்கு கோபம் வருது நான் எனக்கு ரெண்டு காலம் நல்லா இருந்து நான் நடந்தேன்னா நான் யாருக்கும் வரி கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் எனக்கு கால் இல்லாமல் கஷ்டப்பட்டு அது விபத்தினாலேயோ அல்லது பிறப்புலையோ எனக்கு காலு நடக்க முடியாமல் இருந்தால் அதுக்கு நான் வரி கொடுக்கணும் இப்படி ஒரு அரசை நாங்க புகழணுமா இல்லாதவர்களை வரிகட்டி நடக்க சொன்ன அரசாங்கமே வாழ்க அப்படின்னு கொண்டாட முடியுமா இதை எப்படி ஒரு அரசாங்கம் மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இது வெறும் அரசாங்கத்தின் மீது மட்டுமல்ல இந்த சிஸ்டத்தின் மீதான தாக்குதலை விமர்சனத்தை ஒருத்தர் வைக்கிறார் சரி அந்த விமர்சனம் சரியா தப்பானே விடுங்க அந்த விமர்சனம் இல்லைன்னா படம் வரக்கூடாது படம் வந்ததுன்னா அதை வெட்டிட்டு தான் விடணும் என்று மிரட்டுவீர்கள் என்றால் இந்த நாடு நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களை சகித்து கொள்ளாது சகித்து கொள்ளக்கூடாது பொதுமக்கள் இப்போ இவங்க இந்தியா முழுவதுமே பண்ணுற வேலை இதுதான் இந்தம்மா இப்படி சொல்லியிருக்காங்க சரி அவர் ராஜா என்ன சொல்கிறாரு விஜய் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறாரு அவர் என்ன விஜயா இருந்தால் உங்களுக்கு என்னங்க அவன் ஒரு கலைஞன் இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு பேரை தேடி கண்டுபிடிச்சு அவன் ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இன்னொருத்தர் இலகணேசன் ஒரு ரொம்ப மூத்த அரசியல்வாதி தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு அவர் என்ன சொல்றாரு மத்திய அரசாங்கத்தை விமர்சித்தா இந்துக்கள்லாம் மெர்சல் ஆயிடுவாங்களா என்னங்க இது இதற்கு பொருள் என்ன ஒருத்தரை அவரை கிறிஸ்டியன்னு சொல்லுவாரு இன்னொருத்தர் இந்துக்கள்லாம் மெர்சல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க மாநில தலைவர் வந்து அதை நீக்கலைன்னா சரியில்லை நீக்கியே ஆகணும்னு சொல்லுவீங்க இதெல்லாம் என்னது ஒன்று மிரட்டுவது ரெண்டு சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்குவது மூன்றாவது மதத்தின் அடிப்படையில் மோதலை உருவாக்குவதற்கு மக்களை தூண்டுவது உண்மையில் சொல்லப்போனால் இது அத்தனையுமே கிரிமினல் குற்றம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் அரசாங்கம் இருக்குங்கிறதுனால நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம்னு எப்படி முடிவெடுக்கிறீங்க நான் கேட்குறேன் நீட்டு மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வருது நீங்கள் தெலுங்கானாலேயும் ஆந்திராலேயும் ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டதாக ஐம்பது பேர் அளவுக்கு தற்கொலை செய்து எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தில் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னதானே பாரம்பரியம் நீங்க அப்பா மந்திரத்தை ஒழுங்கா சொல்லலைன்னு சொல்லி பிரம்மனையே வந்து பிடிச்சு சிறையில் போட்டாரு முருகன்கிறது தானே ந நம்ம நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அப்பனுக்கு பாடம் சொன்னாரு பையங்கிறது தானே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம் இதெல்லாம் நீங்க வந்து பக்தி இலக்கியங்களே நீங்க வந்து தப்பா இருக்கிறத கேள்வி சொல்லும் சொல்லும்போது ஒருவேளை திரு மோடி அவர்களுக்கு கோயில்லாம் கட்டுறதுனால தெய்வ லெவலுக்கு நீங்கள் வச்சுட்டீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இதையெல்லாம் நிச்சயமாக ஏற்க முடியாது இது வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு சொல்கிறது மாதிரி கருத்துரிமையின் மீது படைப்புரிமையின் மீது குண்டு வீசுகிற மிகப்பெரிய அட்டூழியம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக இந்த இதை விட கூடுதலாக அட்டூழியம் ரவுலர் சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓட வேண்டியது இருந்தது செஞ்சு இதை பண்ணாதீங்க இதை பண்ணுகிற போது நிச்சயமாக தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க எந்த படம் பண்ணாலும் வரட்டும் சிபிஎம் விமர்சிச்சு ரொம்ப மோசமாக விமர்சிச்சு கம்யூனிஸ்டுகளை விமர்சிச்சு படங்கள் வந்திருக்கிறது படத்தின் மீதான விமர்சனத்தை சொல்லி அதுதான் அந்த படத்தையே தட சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது நாகரிக வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம் வருகிற போது உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் விமர்சிப்பதற்கு சமூகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் உரிமை இருக்கிறது அதை உரிய முறையில் எதிர்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது மாறாக உருட்டுக்கட்டைகளையும் கத்திகளையும் தூக்கிக்கொண்டு கொண்டு அலையாதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதை புரிந்து கொள்ளும்